விடுவிக்கும் ஆண்டவர் வெற்றியின் தேவன் மேற்கொள்ள செய்யும் இம்மானுவேலு உன்னுடன் வருகின்றார் உனக்குள்ளும் வருகின்றார் உன்னை என்றும் நடத்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா வெற்றியின் தேவன் மேற்கொள்ள செய்யும் இம்மானுவேல் உன்னுடன் வருகின்றார் உனக்குள்ள வருகின்றார் உன்னை என்றும் நடத்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா பாவம் சாபம் போராட்டமோ வாழ்வில் என்றும் ஏமாற்றமோ உனக்காய் ஏசு இருக்கின்றார் ஏசு உன்னை விடுவிக்கின்றார் பாவம் சாபம் போராட்டமோ வாழ்வில் என்றும் ஏமாற்றமோ உனக்காய் ஏசு இருக்கின்றார் ஏசு உன்னை விடுவிக்கின்றார் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா வியாதி வறுமை வேதனையோ வாழ்வு கசப்பாய் மாறியதோ ஆண்டவர் இயேசு இருக்கிறார் வியாதி வறுமை வேதனையோ வாழ்வை கசப்பாய் மாறியதோ ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் வாழ்வை மதுரமாய் மாற்றுகின்றார் வியாதி வறுமை வேதனையோ வாழ்வை கசப்பாய் மாறியதோ ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் வாழ்வை மதுரமாய் மாற்றுகின்றார் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா நிம்மதி மகிழ்ச்சி இல்லையோ வாழ்க்கையே வெறுமையாய் ஆனதோ இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நிம்மதி மகிழ்ச்சி இல்லையோ வாழ்க்கை வெறுமையானதோ இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் நன்மையால் உன்னை நிரப்புகின்றார் நிம்மதி மகிழ்ச்சி இல்லையோ வாழ்க்கை வெறுமையானதோ இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் நன்மையால் உன்னை நிரப்புகின்றார் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா விடுவிக்கும் ஆண்டவர் விடுவிக்கும் ஆண்டவர் விடுவிக்கும் ஆண்டவர் வெற்றியின் தேவன் மேற்கொள்ள செய்யும் இம்மானுவேல் உன்னுடன் இருக்கின்றார் உனக்குள்ளும் வருகின்றார் உன்னை என்றும் நடத்திடுவார் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
ஆண்டவர் வெற்றியின் தேவன் மேற்கொள்ள செய்யும் இம்மானுவேலர் என்னுடன் வருகின்றார், எனக்குள்ளும் வருகின்றார், என்னை என்றும் நடத்துவார். பாடலமா? விடுவிக்கும் ஆண்டவர், விடுவிக்கும் ஆண்டவர், விடுவிக்கும் ஆண்டவர் வெற்றியின் தேவன் மேற்கொள்ள செய்யும் இம்மானுவேலர் என்னுடன் வருகின்றார், எனக்குள்ளும் வருகின்றார், என்னை என்றும் நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் தரிசனம் சார்பாக புது வருட வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சிறு ஜபம் செய்யலாம். ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2021 வருடத்தை காண செய்தீர் உமக்கு நன்றி அப்பா. இந்த வருடத்தை காண முடியாமல் 2020 வருடத்தின் நோயினால், இயற்கை பாதிப்புகளினால் அநேகர் தங்கள் குடும்பத்தில் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவே, அவர்களுக்கு கர்த்தர் இந்த வருடத்தில் தாமே ஆறுதலையும் பலனையும் கொடுங்கப்பா. தங்களுக்கு அருமையான இழந்த அருமையானவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதல் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தை காணும்படி எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த வருடத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவதாக உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. நாம் ஒரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5:2 எபிரேய பாஷையிலே, பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்று பெயர் வைத்திருக்க பெயர் இருக்கிற ஒரு குளத்தண்டைக்கு ஒரு நபரை காணும்படி ஆண்டவர் வந்தார். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். பெதஸ்தா என்றால் அதற்கு இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். அந்த இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம் கொள்ளுகிற அந்த பெதஸ்தா என்கிற குளத்தை ஒரு அந்த குளம் ஒரு விசேஷமானது. அதற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. என்ன சிறப்புகள் என்றால், அந்த குளம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும். திடீரென்று அந்த குளம் கலங்கும். அப்படி குளம் கலங்கும் பொழுது அந்த கலங்கிய குளத்தில் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு காலம் நோயாளியாக இருந்து நோயோடு இருக்கிற நபர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அந்த கலங்கிய குளத்தில் முதலாவது இறங்குகிற அந்த நபர் சுகமடைவார், முழுமையாய் சுகமடைவார், நோயிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை அடைவார்கள். அப்படி ஒரு சம்பவம் அந்த குளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குளம் அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது சுகமாக்கும் குளமாக இருக்கிறது. அந்த பெதஸ்தா என்கிற அந்த இரக்கத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற அந்த குளம் இப்படி விசேஷித்த தன்மை கொண்டது. இந்த குளத்தில், இந்த குளத்தை சுற்றிலும் இந்த அற்புதங்கள் நடக்கிறபடியினால் இந்த குளத்தை சுற்றிலும் மண்டபங்கள் கட்டி வைத்திருந்தார்கள். அந்த மண்டபத்தில் அநேக வியாதி உள்ளவர்கள், நோயோடு பல காலம் நோயோடு இருக்கிறவர்கள் இப்படி அந்த மண்டபங்களில் தங்கி இருப்பார்கள். மண்டபத்தில் தங்கி எப்பொழுது குளம் கலங்கும் என்று காத்திருப்பார்கள்.
அந்த இடம் முழுவதும் நோயாளிகளினால் வியாதி உள்ளவர்களினால் நிரம்பி இருக்கும். அந்த குளத்தில் ஆண்டவர் ஒரு நபரை தேடி வந்தார். அந்த நபரினுடைய பெயர் எழுதப்படவில்லை. வசனம் எழுதியிருக்கிறது 5:5 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 38 வருடங்களாக ஒரு மனிதன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அந்த மனிதன் அந்த மண்டபத்தில் தங்கி இருக்கிறான். அந்த மனிதனைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண சென்றார். அந்த மனிதன் 38 வருடம் 38 வருடங்கள் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டவனாய் அந்த மண்டபத்தில் தங்கியிருந்தான். பாருங்கள், 38 வருடம் அந்த குளத்தில் இருக்கிற வியாதி உள்ளவர்கள் எல்லாரும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஒரு ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த குளம் தானாக கலங்காது, இவர்கள் ஜெபிப்பார்கள். இவர்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை தேடி அவரை நோக்கி ஜெபிப்பார்கள். இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு பதிலாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் பரத்திலிருந்து தூதர்களை அனுப்புவார். அந்த தூதர்கள் தான் இந்த குளத்தை கலக்குவார்கள். அந்த தூதர்களினால் அந்த குளம் கலக்கப்படும் பொழுதுதான் இந்த அற்புதம் நடக்கும். ஆகையினால் எப்பொழுதும் அங்கிருக்கிற கூட்டத்தில் அங்கிருக்கிற நபர்கள் எல்லாரும் பரலோகத்திற்கு நேராக, வானத்திற்கு நேராக கண்களை ஏறெடுத்து, ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்முடைய தூதர்களை அனுப்புவீரா, அனுப்ப மாட்டீரோ, நாங்கள் காத்திருக்கிறோம், எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே என்று எப்பொழுதும் பரத்தை நோக்கி ஜெபிக்கிறவர்களாகவே இருப்பார்கள். அந்த ஜெபத்திற்கு பதிலாக தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அந்த தூதர்கள் அந்த குளத்தை கலக்குவார்கள். அப்பொழுது முதலாவது இறங்குகிற எந்த மனிதனும் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாய் இருந்தாலும் அவர்கள் சுகமாவார்கள். ஆனால் இந்த மனிதனோ 38 வருடமாய் இருக்கிறான். அவனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண சென்றார். 38 வருடம் அவன் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். 38 வருடம் தொடர்ந்து பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். 38 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? வேதனையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் 38 வருடங்களாய் அந்த மண்டபத்திலேயே கழித்துக் கொண்டிருக்கிறவனாய் அவன் இருந்தான். பரலோகத்தின் தேவன் தூதர்களை அனுப்பவில்லை. அவரே கடந்து வந்தார். அவரே வந்து அவனை நோக்கி, அவனிடத்தில் வந்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, அந்த மனிதன் 38 வருடமாய் அங்கே இருக்கிறான். அவனுக்கு இயேசு என்கிற ஒரு நபரை பற்றி தெரியாது. இயேசு என்கிற ஒரு தெய்வம் கன்னியின் வயிற்றில் பிறந்தார். மனுக்குலத்தின் விடுதலைக்காக அவர் இறங்கி வந்தார். மனிதர்களுடைய பாபத்தை நீக்கும் பலியாக இறங்கி வந்தார் என்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய எதுவும் தெரியாதவனாய் இருந்தான். எதுவும் தெரியாமல் இருந்த அவனுக்கு இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்து 38 வருடங்கள் அவன் காத்திருந்த காத்திருப்புக்கு தேடி வந்து, உனக்கு என்ன வேண்டும், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆப்பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுவை அறியாதவராய் இருக்கலாம், கேள்விப்படாதவராய் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், ஏன் வந்தார், அவரை குறித்து எதுவும் தெரியாத நபராய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். 38 வருடங்கள் காத்திருந்த அந்த நோயாளி, பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நபரை எத்தனை பேர் பார்த்திருக்க முடியும்? ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார்.
அவனை பார்த்த ஆண்டவர் உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாக நீ போராடி வருகிற போராட்டங்கள், நீண்ட காலம் அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், தனிமையில் நீ இருக்கிற உன்னுடைய நிலைமையை கண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். அந்த இரக்கத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற அந்த குளத்தை தேடி, குளத்தில் இருந்த அந்த நபரை தேடி வந்த ஆண்டவர் இன்றைக்கும் இயேசுவின் தரிசனம் என்கிற அந்த ஊழியத்தின் மூலமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான் 7வது வசனத்தில் இருக்கிறது, இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. நான் போவதற்கு முன்பாக வேறொருவன் முந்திக் கொள்ளுகிறான், எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறான். அந்த குளம் முழுவதும் அநேக நபர்களால் நிறைந்திருந்தது உண்மைதான், ஆனால் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, யாருமே இல்லை. அவன் சொல்லுகிறான் எனக்கு யாரும் இல்லை என்று, யாருமே இல்லை என்கிறான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவனை சுற்றிலும் அநேகர் இருந்தார்கள், ஆனால் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒருவேளை அவனுடைய குடும்பத்தார், தாய் தகப்பன்மார் இருந்திருக்கலாம், ஆனால் அவனுக்கு உதவி செய்ய அவன் வீட்டில் யாரும் இல்லை. எந்த உதவியற்றவனுமாய் இருந்தான், எந்த உதவியும் இல்லாதவனாய் தனிமையில் இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை தேடி வந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த பூமியில 850 கோடிக்கும் மேலான மக்கள் தொகை உண்டு, உண்மைதான். ஆனால் உங்களுக்கென்று யாரும் இல்லையா? உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா? இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். யாத்திராகம புஸ்தகத்தில் ஒரு குடும்பம், முழு குடும்பமும் எகிப்தில் அடிமையா இருந்த பொழுது யாருமே தங்களுக்கு இல்லை என்று அவர்கள் பெயர் தெரியாமல் கடவுளே எங்களை காப்பாற்றும் என்று கதறின பொழுது தேவன் இறங்கி வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்தார். யாரும் இல்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? தனிமையில் இருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று. இயேசு உனக்காய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியில் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பு. இயேசு அவனை நோக்கி சொல்லுகிறார், நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். 38 வருடமாய் பக்கவாதத்தில் இருந்தவனை பார்த்து எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா எழுந்திரு என்று? ஆனால் ஆண்டவராக இயேசு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மனித சரீரத்தில் மனிதனாய் இருந்த பொழுதும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வசனத்தில் எழுதியிருக்கிறது, என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அந்த ஆண்டவர் எழுந்திரு என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவனுக்குள்ளாய் சென்று அதுவரைக்கும் அவனை முடக்கி போட்டிருந்த அந்த கால்கள் பலன் கொண்டது, செயல்படாதல் இருந்த அந்த கயங்கள் செயல்பட ஆரம்பித்தது. பிரியமா, ஆண்டவர் அன்றைக்கு விடுதலை கொடுத்தார். ஒன்று தெரியுமா, இப்படிப்பட்ட இந்த பக்கவாத வியாதியினால் இருந்த சில நபர்களை குறித்து வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே காரியத்தை ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. எல்லா நோய்களும் பாவத்தினால் வருகிறவைகள் அல்ல, ஆனால் சில நோய்கள் பாவத்தினால் வருகிறவைகள், சில நோய்கள் சாபத்தினால் வருகிறவைகள். இந்த பாவத்தினாலும் சாபத்தினாலும் வருகிற நோய்கள் கொடூரமானவைகள். எனக்கு தெரிந்த ஒரு வாலிபர் உண்டு, அவர் எங்களுடைய பகுதியிலே நல்ல ஒரு கார் ஓட்டுநராக இருக்கிறார். நல்ல ஒரு கார் ஓட்டுநர், நல்ல ஒரு வாலிபர்.
அவர் நல்ல சம்பாதித்து கொண்டிருந்தார். திடீரென்று தேவையில்லாத நண்பர்களோடு கூட சேர்ந்தார். வாரம் ஒரு முறை மது அருந்தும் பழக்கத்திற்கு அவர் அடிமையானார். சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், வாரம் ஒரு முறை தான் என்று. வாரம் ஒரு முறை ஆரம்பித்த அந்த மது பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்தது. கடைசியில் அதனால் அவர் வேலை இழந்தார். வேலை இழந்தது மாத்திரமல்ல, அந்த மதுபானத்திற்கு அடிமையாகி போனார். அதனால் அவருடைய சரீரம் எல்லாம் உருக ஆரம்பித்தது. நோயினால் பாதிக்கப்பட்டார், வேலையை இழந்தார். தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல், தன்னுடைய அருமையான பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல், குடும்ப சுமையை குறித்து பாரத்தினால், தன்னுடைய நோயினால் அவர் மிகவும் மனமுடைந்தார். அவர் சரீரமெல்லாம் உருக்கொலைய ஆரம்பித்தது. கடைசியில் அவரால் வேலை செய்யவும் முடியவில்லை, குடும்பத்தையும் காப்பாற்ற முடியவில்லை, வேலைக்கும் செல்ல முடியவில்லை. அவர் குடியை இப்பொழுது விட நினைத்தானாலும் குடி அவரை விடவும் இல்லை. கடைசியில் நடைப்பணமாக அலைந்து கொண்டிருக்கிறார். பாவம் பயங்கரமானது, பாவம் பொல்லாதது. ஒவ்வொரு பாவத்திற்குள்ளும் மரணம் இருக்கிறது, மரணத்தின் தன்மை இருக்கிறது. அவைகள் உருக்குலைத்துவிடும், அவைகள் உன்னுடைய சரீரத்தை கட்டிவிடும். தேவையில்லாத நோய்களை கொடுத்து நோயினால் உன்னுடைய சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொன்றுவிடும், சிதைத்துவிடும். மரணம் சிதைத்து விடுகிற வல்லமை உள்ளது. அது சாபமாக மாறி சில நேரம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் பின்தொடர ஆரம்பிக்கும். இந்த பக்கவாத வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்த மனிதன் இப்படி பாவத்தினால், ஏனென்றால் வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தார், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று. பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் விலை மதிக்க முடியாதவைகளை அழித்துவிடும். அது ஒரு மரணத்தின் வல்லமை, அது ஒரு சாபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 38 வருடமாய் இப்படி பாவத்தினால் வந்த அந்த வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதனை விடுவித்தார். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஏதோ ஒரு பாவத்தினால் வந்த அந்த நோயை, விட முடியாமல் பல வருடங்களாக இருக்கிற அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை, உதவி செய்ய யார் வர முடியாத அந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். உங்களுடைய பாவத்தை, தவறான பழக்க வழக்கத்தை விட்டுவிடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார், பொல்லாத பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், பாவத்தினால் வந்த பொல்லாத நோயிலிருந்து விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்து, அவர் தம்முடைய நாமம், இயேசு என்கிற நாமத்தில் வியாதிகள் விலகும், பாவத்தினுடைய கட்டுகள், மரண கட்டுகள் உடைந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீண்ட நாட்களாக, வருடங்களாக, மாதங்களாக உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பிரச்சனைகளும் போராட்டங்கள், அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவர் உடைத்து போடுகிறார். இயேசு கிறிஸ்து இப்பொழுதே உங்களை சுகமாக்குகிறார். இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்திரு, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நீ எழுந்திரு, நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திரு, நீ விழுந்து கிடந்த இடத்தை விட்டு எழுந்து விடு, எழுந்திரு, நீ இருந்தது போதும், அந்த இடத்தில் வருட கணக்காய் கடந்தது போதும், எழுந்திரு, உன்னுடைய படுக்கை விட்டு எழுந்திரு, உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றினார், அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அத்தனை வருடங்கள் அந்த மண்டபத்திற்குள் கிடந்தவனை ஆண்டவர் விடுவித்தார். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறார். அவரிடத்தில் விடுவிக்கிற வல்லமை உண்டு, அவர் உங்களை விடுவிக்கிறார். நீண்ட நாட்களாக எழும்ப முடியாமல், வாழ்க்கையில் எழும்ப முடியாமல் இருக்கிற உன்னை இயேசு கிறிஸ்து எழும்ப செய்கிறார், நடக்க பண்ணுகிறார். இந்த வருடத்தில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி
ஒருவேளை அவருடைய பெயர் தெரியாமல் இருந்தாலும் கடவுளே என்று கூட கூப்பிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். இந்த 2021 வருடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை விடுவிக்கும்படி நீண்ட நாட்களாக காத்திருந்த உனக்காக ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார், உன்னை விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த வருடத்திலே உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையை தருகிறார். உபாகமம் 1:11 எழுதப்பட்டிருக்கிறது, 1,000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ இத்தனை வருடங்கள் ஆசீர்வதிக்கும் இல்லாமல் எந்த நன்மையையும் பாராமல் நீ போராடி கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்து 1,000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 34:27 சொல்லி இருக்கிறது, பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். இதுவரைக்கும் நீ சுகத்தை இழந்திருக்கிறாய், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமி உனக்கு பலனை தரும், நீங்கள் உங்களுடைய தேசத்தில் சுகமாயிருப்பீர்கள், சுகமாயிருப்பீர்கள், விடுதலையோடு கூட இருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இந்த வருடத்தில் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை, அந்த மனிதனுக்கு கொடுத்த அதே கட்டளை, 5:14 எழுதியிருக்கிறது, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், 1,000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 1:11 சொல்லப்பட்டபடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எசேக்கியேல் 34:27 பூமி தன் பலனை கொடுக்கும், உங்கள் தேசத்தில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். ஒரே ஒரு கட்டளை, இனி பாவம் செய்யாதே, இனி அந்த பாவத்திற்கு அடிமையாய் போகாதே, இன்மேல் அந்த தவறை செய்யாதே, விட்டுவிடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காய் நான் ஒரு சிறு ஜபம் செய்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2021 இந்த வருடத்தில் தாமே பல வருடங்களாய் காத்திருந்த, பல வருடங்களாய் போராடி கொண்டிருந்த, இந்த பிரச்சனைகளிலிருந்து, வியாதியிலிருந்து, பாவத்தினால் வந்த நோயிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பொல்லாத வியாதிகள், நோய்கள் சரீரத்தை விட்டு விலகி போவதாக. மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிற, வியாகுலத்தையும் சஞ்சலத்தையும் கொடுத்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மரண கட்டுகள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரண கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவிழ்கிறேன் மரண கட்டுகளை. நஷ்டங்களையும் போராட்டங்களையும் சமாதான கேடையும் கொண்டு வந்த சத்ரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே விலகி போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்புவீர்களாக, எழும்புவீர்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை எழும்ப பண்ணுகிறார். ஆமென். உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா போராட்டங்கள் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையினால் இப்பொழுதே உங்களை விடுவிக்கிறார். நோய்கள் விலகி போகுகிறது, சத்ருவின் கட்டுகள் உடைகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற ஒரே கட்டளை, இனி பாவம் செய்யாதே. இந்த வருடத்தில் உனக்கு 1,000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேலில் எழுதப்பட்டிருக்கிறது போல 34:27 பூமி தன் பலனை உனக்கு கொடுக்க, நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்,
நீ எழும்பி விடு, சோர்ந்து முடங்கி விடாதே, எழும்பி விடு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பு. நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய குடும்பத்திலே தேசத்திலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே 1000 மடங்கு உங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீர்கள், ஆண்டவர் இன்று உங்களுக்கு பதிலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். இயேசு அழகானவர், மிகவும் அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.